அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மண்ணையும் மக்களையும் நாசமாக்கிய ஸ்டெர்லைட் தாமிர உருக்காலியை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பு சரியான தீர்ப்பா? இது மட்டும் போதுமா? நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நியாயத்தை மட்டும் தான்டா. இந்த ஸ்டெர்லைட் ஆலை முதன் முதலாக 1993 ஆண்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அனுமதி கொடுக்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்படுகிறது. அன்றைக்கு இவ்வளவு பெரிய பாதிப்புகளை இது ஏற்படுத்தும் என்று அங்கிருக்க மக்களுக்கு தெரியாது. இது தொடங்கிய பொழுது ஒரு சில சூழலியார் ஆர்வலர்கள் வந்து இந்த ஆலை வந்தால் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று அவங்க சொல்றாங்க. ஏன்னா 1992 ஆண்டு மகாராஷ்டிராவில் ஒரு இடத்துல வந்து தேர்ந்தெடுத்து கிட்டத்தட்ட 500 ஏக்கர்ல இந்த ஆலைக்கான கட்டுமான பணிகள் தொடங்குறாங்க. அன்றைக்கு அந்த மக்கள் மகாராஷ்டிர மக்கள் போராடி இந்த ஆலை மிகப்பெரிய அழிவுகளை ஏற்படுத்தும் என்று தெரிந்து கொண்டு மகாராஷ்டிரா ஒரு மாவட்ட ஆட்சியர் இந்த ஆலைக்கான அனுமதியை ரத்து பண்றாரு. பிறகு 92 அங்க மகாராஷ்டிராவில் தடை விதிக்கப்பட்ட பிறகு 93 அமைச்சர் ஜெயலலிதாவுடைய உத்தரவோடு அனுமதியோடு இங்கே தொடங்கப்படுகிறது. இதை தெரிந்து கொண்ட சுழலி ஆர்வலர்கள் அன்றைக்கே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி அனில் அகர்வால் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி இந்த நிறுவனத்தை தூத்துக்குடியில் கொண்டு வர்றாரு. இந்த நிறுவனத்தை கொண்டு வந்த பிறகு தொடர்ச்சியாக சில விபத்துகள் ஏற்படுது. மக்களுக்கு தொடர்ச்சியாக மூச்சு திணறல் ஏற்படுவது, புற்றுநோய்க்கான அறிகுறிகள் ஏற்படுது, நீர் மாசு அடைவது, காற்று மாசு என்று தொடர்ச்சியான சிக்கல் வருது. தொடர்ச்சியான மக்கள் குறுகிய அளவில் போராட்டம் பண்றாங்க, சில அமைப்புகளும் போராட்டம் பண்றாங்க. மிகப்பெரிய அளவில் 2003 பிறகு அந்த ஸ்டெர்லைட் ஆலை சுற்றியிருந்த மக்களுக்கு நிறைய புற்றுநோய் பரவியாக கற்பப்பை புற்றுநோய், குழந்தையின்மை போன்ற பல நோய்கள் பரவி இருக்கு. இதை தெரிந்து கொண்டு இது இந்த ஆலையால் தான் இவ்வளவு பெரிய நோய்கள் வந்திருக்கு, இந்த ஆலையால் முழுக்க முழுக்க கடல் நீர் மாசடைந்திருக்குது, மீன்கள் இறந்திருக்கு, காற்று மண்டலம் மாசப்பட்டிருக்கு. பொதுவாக இது போன்ற ஆலைகள் வேதி தொழிற்சாலைகள் கடல் பகுதியிலிருந்து 25 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கக்கூடாது என்பது சுற்றுச்சூழல் ஆணையத்துடைய விதி. அதுவும் மன்னார் வளைகுடா அதிக மீன்கள் இருக்கிற பகுதி, மிகப்பெரிய துறைமுக பகுதி, மக்கள் அதிகமாக வாழ்கிற பகுதி. இந்த பகுதிக்குள்ள இந்த ஆலையை நிறுவக்கூடாது, நிறுவ முடியாது. ஆனால் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தடையில்லா சான்றிதழ் கொடுக்குறது. 25 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்க வேண்டிய ஆலையை கடல் பரப்பிலிருந்து 14 கிலோமீட்டருக்குள்ளேயே இந்த ஆலை நிறுவப்படுகிறது. அதுவும் இல்லாமல் சுற்றி குடியிருப்பு பகுதி, மக்கள் வாழ்கிற பகுதி, அதில் இந்த ஆலை நிறைய பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிப்பது. இந்த ஆலையின் ஏதோ மக்கள் வந்து 2018 அந்த 100 நாள் போராட்டத்தில் மட்டும் போராடல, 1994 இந்த ஆலை இன்றைக்கு நிறுவப்பட்டதோ அதிலிருந்து தொடர்ச்சியாக மக்கள் சட்டத்துக்கு உட்பட்டு நிறைய போராட்டம் முன்னெடுக்கிறாங்க. இதனால் எண்ணற்ற பாதிப்புகளை அறிந்த பிறகுதான் தொடர்ச்சியாக ஒட்டுமொத்த தூத்துக்குடி மக்களும் திரண்டதுதான் அந்த கடைசி 2018 போராட்டம். அப்ப நிறைய பேர் இருந்த கேள்வி என்னன்னா, ஆலைக்கு வெளியிருக்கிற மக்களுக்கு இவ்வளவு பாதிப்புனா ஆலைக்கு உள்ளிருக்கிற தொழிலாளருக்கு பாதிப்பு இல்லையா, ஏன் அவங்க ஏன் போராடல என்ற கேள்வி எழுப்பினாங்க. ஆலைக்கு உள்ளே வேலை பார்க்கிற தொழிலாளர்கள் நிறைய பேர் மரணிச்சிருக்காங்க, அந்த மரணங்கள் மறைக்கப்பட்டது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. அதையும் தாண்டி ஆலைக்கு உள்ளே வேலை பார்க்கிற தொழிலாளர்கள் முகக்கவசங்கள், கை கவசங்கள், பாதுகாப்பு அணிகளோடு வேலை செய்வாங்க. அவங்களுக்கு ஒரு கழிவு வருது, ஒரு வாயு கழிவு ஏற்படுது, இந்த இடத்துல விஷவாயு தாக்கப்படுது அப்படின்னா அவங்களுக்கு தெரியும். ஆனால் மக்களுக்கு, சாதாரண மக்கள் இருப்பாங்க, மக்களுக்கு எதுவும் தெரியாது. இரவு நேரத்தில் அங்கே அந்த கழிவு வெளியேறலாம், அங்கே வேலை பார்க்குற தொழிலாளர்களுக்கு தெரியும், அவங்க பாதுகாப்போடு இருப்பாங்க. ஆனால் மக்கள் உறங்கி கொண்டிருப்பாங்க, உறங்கி கொண்ட மக்களுக்கு தாக்கம் ஏற்படும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நச்சுக்காட்டை சுவாசித்த மக்கள் கற்பப்பை புற்றுநோய் தான் அங்கே அதிகமான பாதிப்பு, மார்பக புற்றுநோய், இன்னொன்று ஆண்மை குறைவு, இன்னொன்று மலட்டுத்தன்மை. அந்த ஊர்லேருந்து திருமணம் முடிந்த நிறைய பெண்களுக்கு குழந்தை இல்லை என்பது மறுக்க முடியாத உண்மை. இதையெல்லாம் தெரிந்து கொண்டு தான் இந்த மக்கள் தொடர்ச்சியான போராட்டங்களில் குதிக்கிறாங்க. அப்படி குதித்த மக்களுக்கு என்ன நடந்துச்சு நம்ம எல்லோருக்கும் தெரியும். 2018 மே 22 தமிழரின் வரலாற்றில் மறக்க முடியாத நாள். இந்த ஸ்டெர்லைட் ஆலையால் தூத்துக்குடி மண்ணுக்கும் மக்களுக்கும் நிலத்துக்கும் நீருக்கும் காற்றுக்கும் கடலுக்கும் கடல் உயிருக்கும் ஆபத்து. இது உடனடியாக முழுமையாக இழுத்து மூட வேண்டும் என்று 100 நாட்கள் அமைதி வழியிலே போராடிய மக்கள் 100வது நாள் எந்த அமைச்சரும் வந்து பார்க்கல, எந்த முதலமைச்சரும் பார்க்கல, மாவட்ட ஆட்சியர் பார்க்கல, யாருமே பார்க்கல, யாருமே எங்களுக்கான ஆதரவாக நிற்கவில்லை என்பதால கடைசியாக மொத்தமாக திரண்டு போய் மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஜனநாயக வழியில மனு கொடுப்பதற்காக போனாங்க. போன மக்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட வந்தாங்க, கலவரத்தை ஏற்படுத்துறாங்க என்று சொல்லி நாயை சுடுவது போல, நாயை கூட சுட்டா கூட ஏதாவது வந்து அனிமல் வெல்ஃபோர்டோ இல்லை வந்து ப்ளூ கிளாஸ் வந்து நிற்கும், ஆனால் யாருமே கேட்க மாட்டாங்க என்று சொல்லி மிக கொடூரமான முறையில் வந்து சுட்டு வீழ்த்தினாங்க. சுட்டு வீழ்த்தப்பட்டு 13 பேர் அன்னைக்கு இறந்து போனாங்க, மறுநாள் ஒருத்தரும், பிறகு 500க்கும் மேற்பட்ட வந்து மருத்துவமனை சிக்கி இன்னைக்கும் கையை காலை இழந்து கண்ணை இழந்து இன்னைக்கும் தூத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த இத்தனை பேருடைய மரணத்துக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்க வேண்டாமா? இந்த ஆலையை இழுத்து மூட சொன்னாங்க, ஆலை இழுத்து இன்னைக்கு முடித்தீங்க, ஆலை வந்து இனி திறக்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு. ஆனால் இறந்து போனவர்களுக்கு என்ன நீதி? சென்னை உயர்நீதிமன்றம் இன்று சொல்லியிருக்கிறது இந்த ஆலையை இனிமேல் திறக்கக்கூடாது என்று. இந்த ஆலையை இனிமேல் திறக்கக்கூடாது என்றால் இந்த ஆலையால் ஆபத்து, இந்த ஆலையால் மக்களுக்கு பாதிப்பு, நிலத்திற்கும் நீருக்கும் பாதிப்பு என்று நீதிபதிகள் சொல்றாங்க. அந்த நீதிபதியை நாம் தலை வணங்குறோம். அப்படி என்றால் ஸ்டெர்லைட் ஆலையில் ஆபத்து இருக்குது என்று நீங்கள் தீர்ப்பு வழங்கியது சரி என்றால் மக்கள் போராடியும் சரிதானே?
ஆலையால் மக்கள் பாதிப்பு என்று தான் மக்கள் போராடினாங்க. அப்ப அந்த போராடிய மக்களை இன்னைக்கு வரைக்கும் சில அமைப்புகள், சில கட்சிகள், அந்த போராடியவர்கள் சமூக விரோதிகள், பயங்கரவாதிகள், அவர்கள் நச்சர்கள் என்று இன்றைக்கும் கிண்டல் பண்ணாங்க. ரஜினிகாந்த் உட்பட இந்த பைத்தியக்காரன் மாரிதாசில் இருந்து ஆரம்பித்து ஹெச் ராஜா முதற்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெருமக்கள் போராடிய மக்களை இன்றைக்கு வரைக்கும் அசிங்கப்படுத்துறாங்க. ஸ்டெர்லைட் ஆலையில வந்து ஆலையை இழுத்து மூடினால் தாமிர அந்த உருவாக்க உற்பத்தி இருக்காது. தாமிர உற்பத்தி இல்லை என்றால் நமக்கு வந்து மின்சாரம் தேய்க்கிற கேபிள்கள் போட முடியாது. கேபிள்கள் போடலாம், கரண்ட் இருக்காது. ஸ்டெர்லைட் ஆலை இழுத்து முடிஞ்சா தமிழ்நாட்டில் கரண்டே இருக்காதுன்னு சொல்லி இந்த மாரிதாஸ் போன்ற பைத்தியங்கள்லாம் சொல்லிச்சு. அப்படி என்றால் இது போன்று தவறான செய்தியை பரப்பி ஸ்டெர்லைட் ஆலை திறக்க வேண்டும் என்று சொன்ன மாரிதாஸ் போன்றவர்களை, ஹெச் ராஜா போன்றவர்களை, ரஜினிகாந்த் போன்றவர்களை இந்த நீதிமன்றம் உடனடியாக கைது செய்ய வேண்டும். இதே போல 2018 May 28 தமிழ்நாடு அரசு ஒரு கொள்கை முடிவை அறிவித்தது. அதாவது ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க மாட்டோம் என்பது தமிழக அரசினுடைய கொள்கை முடிவு என்று அறிவித்தார்கள். அப்ப தமிழக அரசு கொள்கை முடிவும் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க கூடாது, நீதிமன்ற தீர்ப்பும் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க கூடாது என்பது. அப்ப இரண்டுமே சரி. இந்த ரெண்டுக்கும் ஆதரவாகத்தான் இந்த மக்கள் போராடினாங்க. மக்கள் போராடி மக்கள் இறந்து தமிழ்நாடு அரசும் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கீங்க, அது ஒரு பக்கம் சரி. ஆனால் போராடிய மக்களை சுட்டு கொன்றவன் எவன்? தமிழ்நாடு அரசுடைய முடிவும் ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவது, நீதிமன்றத்தின் முடிவும் ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவது. அப்படி என்றால் இந்த 14 பேரை சுட்டுக் கொன்று கிட்டத்தட்ட 150 பேரை அடித்து துன்புறுத்தி கையை காலை உடைத்து 500 பேர் மீது வழக்கை போட்டு இன்றைக்கும் அவருடைய வாழ்வாதாரத்தை முடக்கி ஸ்டெர்லைட் ஆலையுடைய போராடிய மக்கள் இறந்தவர்களுக்கு நினைவஞ்சலி கூட நடத்தப்படாமல் தடுக்கிற இந்த காவல்துறையை, இந்த சாத்தான்களை என்ன செய்வது? சரி, 14 பேரை சுட்டுக் கொண்டவர்களுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? ஆலை தவறான ஆலை, ஆலையால் மண்ணுக்கும் மக்களுக்கும் பாதிப்பு வருகிறது. தமிழ்நாடு அரசும் ஒத்துக்கொண்டது, நீதிமன்றமும் ஒத்துக்கொண்டது, நீதிபதியும் ஒத்துக்கொண்டாங்க. அப்ப அந்த ஆலைக்காக மக்கள் போராடியது, அந்த ஆலை எதிர்த்து மக்கள் போராடியது சரி, போராடிய மக்களை சுட்டுக் கொன்ற அந்த காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா? தமிழக அரசுடைய கொள்கை முடிவை எதிர்த்து, உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பை எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. இந்த ஆலையை திறக்க வேண்டும் என்று சொல்ற கூட்டம் இருக்கிறது. அப்படி என்றால் தமிழக அரசுடைய கொள்கை முடிவை மதிக்காமல், நீதிமன்றத்துடைய தீர்ப்பையும் மதிக்காமல், தாமிர உருக்காலையை திறக்கணும், தாமிர உற்பத்தி போயிடுச்சுன்னா நாட்டில் பொருளாதார விழுந்துடும், கரண்ட் இருக்காது என்று மக்களிடத்த பிரிவினையை உண்டாக்கி போராடிய மக்களையும் கொச்சைப்படுத்தி, இறந்து போன மக்களையும் கொச்சைப்படுத்தி, நீதிமன்றத்தையும் தமிழக அரசையும் கொச்சைப்படுத்துகிற மாரிதாஸ் போன்ற அயோக்கியர்களை முதல்ல நீங்கள் கைது செய்ய வேண்டும். இந்த போராட்டத்துக்கு இறந்து போன 14 பேர் மரணத்திற்கு நீதிமன்றமும் தமிழக அரசும் என்ன பதில் சொல்கிறது? இந்த போராடிய 14 பேரும் தீவிரவாதியா, பயங்கரவாதியா, இவங்க நக்சல்களா, சாதாரண பாமர மக்கள், அடித்தட்டு மக்கள்? இந்த சமூகத்தை காப்பாற்ற அடுத்த தலைமுறையாவது பிழைக்கட்டும், அடுத்த தலைமுறையாவது நிம்மதியாக சுவாச காற்றை சுவாசிக்க வேண்டும் என்று கனவோடு போராடியவர்கள். அதிலையும் அக்கள் ஜான்சி என்கிற ஒரு சகோதரி, இந்த போராட்டத்துக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. வீட்டு பக்கத்துல மக்கள் ஓடுற சத்தம் கேட்டு வீட்டுல இருந்து இறங்கி வந்திருக்காங்க. வெளியே வந்து பார்த்த பொழுது சாலையில சாதாரண வேடிக்கை பார்த்த ஒருத்தர் வந்து சுட்டுக் கொண்டிருக்காங்க. அவர் இறந்து போனது அந்த சம்பவத்தை அவருடைய கனவை சொல்லியிருக்காரு. மிக கொடூரமான முறையில அவருடைய மண்டை ஓடும், மூளையும் செதறி அந்த தெருக்கல கிடந்திருக்கு. அப்ப பின்னால வந்து பக்கத்துல இருந்து ரிவால்வர் வைத்து, துப்பாக்கி வைத்து சுட்டுக் கொண்டிருக்காங்க. எல்லோரும் நம்ம பார்த்தோம், தூரத்துல இருந்து சுட்ட மாதிரி நம்ம காட்டினாங்க. ஆனால் இந்த போராட்டத்தை செத்து போன 14 பேரையும் மிக அருகாமையில சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. அதுல 12 பேர்ல 11 பேரு மூளை வெளியே வந்து மண்டை உடைந்து கண்களை இல்லாமல் செத்து போயிருக்காங்க. எல்லோரையும் பக்கத்துல தலையில சுட்டுக் கொண்டிருக்காங்க. ஒரு போராட்டத்துல கலவரம் அடிக்குதுன்னா அதை கட்டுப்படுத்த வேண்டியது காவல்துறையின் வேலை, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா கலவரத்தை கட்டுப்படுத்த, மக்களுடைய அந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த வேணும், அரசாங்கத்துக்கு எதிராக போராடுறாங்க அப்படின்னா கட்டுப்படுத்தணும் அப்படின்னா வானை நோக்கி சொல்லணும், விண்ணை நோக்கி தான் சொல்லணும், மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் கொடுக்கணும். அதே போல அதையும் மீறி வந்து போராட்டத்தை வந்து மக்களை கட்டுப்படுத்தணும்னா காவல்துறை விதிகளின் அடிப்படையில், இந்திய காவல்துறை விதிகளின் அடிப்படையில இடுப்புக்கு கீழே, அதுவும் முட்டிக்கு கீழே தான் சுடணும் என்பது விதி. ஆனால் இங்க இறந்து போன 14 பேர்ல 12 பேர் மண்டையில குண்டு வாய்ந்து, தலையில் குண்டு வாய்ந்து இறந்திருக்காங்க. அதுவும் ஸ்லோனிலுங்கிற தங்கை, அவருடைய தலையில் குண்டு வாய்ந்து அந்த குண்டு வாய் வழியாக வந்து வாய் சிதறி, அவருடைய வாயே இல்லை, பற்கள் நாக்கு எதுவுமே இல்லை, சிதறி பேசுறதுக்கா 17 வயது வழக்கறிஞராய் எப்படியாவது அந்த மீனவ சமூகத்திற்கு இலவசமாக வழக்காட வேண்டும் என்று வழக்கறிஞர் கனவோடு இருந்த மீனவ சகோதரி தங்கை சுகனுடைய படுகொலை என்பது அது திட்டமிட்ட படுகொலை. ஏன்னா 100 நாட்கள் அவர் போராட்டத்தில் கலந்து கொண்டு அந்த 100 நாட்களும் இந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக, இந்த ஆலைக்கு ஆதரவாக அளிக்கிற மத்திய மாநிலத்துக்கு ஆளில் அரசுகளுக்கு எதிராக பேசினால் இந்த ஒரே காரணத்துக்காக அவள் வாய் சிதறி சாக வேண்டும் என்று திட்டமிட்டு தலையிலே குண்டை பாய்ச்சி வாயை வெடிக்க செய்து கொண்டிருக்கிறது இந்த கொலைகார காவல்துறை. அதே போல போராடியவர்களையும் சுட்டுக் கொண்டிருக்காங்க. போராட்டத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஆண்டனி செல்வராஜ், தன்னுடைய மகளுடைய சடங்கிற்கு பத்திரிகை வைக்க போனவர், அவரை சுட்டு வீழ்த்திருக்காங்க. அதே போல உசிலம்பட்டில இருந்து துணியாவரம் பார்க்க வந்த ஜெயராம் என்பவரை, இப்படி வந்து சம்பந்தம் இல்லாத ஆட்களை எல்லாம் சுட்டு வீழ்த்தியது இந்த காவல்துறை. மக்களுக்கு அச்சுறுத்தி ஏற்படுத்தி இந்த போராட்டத்தை சிதைக்க வேண்டும்
என்று ஸ்டெர்லைட் ஆலை முதலாளியிடம் பணம் வாங்கி கொண்டு யார் கொடுத்த உத்தரவு? மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி உத்தரவு கொடுக்கலன்னு சொல்றாரு. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு உத்தரவு கொடுக்கல. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தொலைக்காட்சியில் பார்த்தா எனக்கு இந்த ஸ்டெர்லைட் ஆலை படுகொலையே தெரியும் என்கிறார். அப்படின்னா உத்தரவு யார் கொடுத்தது? இன்னைக்கு வரைக்கும் அது பதில் சொல்லல. போராடிய மக்களுக்காக குறைந்தபட்ச நீதியை கொடுப்பதற்கு இன்னைக்கு இந்த ஆலையை நிரந்தரமாக இழுத்து மூட வேண்டும், இனி திறக்க வாய்ப்பில்லை என்று நீதியை வழங்கியிருக்கிற நீதிபதிகள், சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிக்க நீதிபதிகள், நீதிமான்கள், நீங்கள் உடனடியாக இதில் தலையிட்டு இந்த ஆலையை எப்படி மூடினீங்களோ, எப்படி மூட உத்தரவிட்டீங்களோ, அதே போல இந்த ஆலைக்கு எதிராக போராடி உயிர்நீத்துக்கிற தங்கச்சி, தங்கை சுரோனில் உட்பட, ஜெயராம் உட்பட, ஜெயராஜ் உட்பட, ஆண்டனி சிவராஜ் உட்பட, கந்தையா உட்பட, அவர்களுடைய அந்த உயிர் தியாகத்திற்கு மதிப்பளித்து அவர்களை சுட்டுக் கொண்ட அந்த அயோக்கியர்களை யார் யார் என்று கண்காணித்து அவர்களை கைது செய்ய வேண்டும். எப்படி சாத்தான்குளத்தில் தந்தையும் மகனையும் சுட்டுக் கொன்ற அந்த கொலைகார காவல்துறை அதிகாரிகளுக்கு கொலை வழக்கு சுமத்தப்பட்டு இன்னைக்கு சிறையிலே அவர் இருக்கிறார்களோ, அதே போல இவர்களையும் கைது செய்து கொலை வழக்கு பதிவு செய்து சிறைப்படுத்த வேண்டும், அவருக்கான தண்டனை வழங்க வேண்டும். அப்போதுதான் அந்த 16 கோடி ஆன்மா சாந்தி அடையும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும்.